Hi friends, Professor K. Vengadaramanan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது myofascial pain release. இந்த பேர் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய இன்ஜுரிஸ் ஆகிறதுனால வந்து பிசியோட ட்ரீட்மெண்ட் போறதுனால இந்த பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பேஷண்ட்ஸுமே இது வந்து என்ன சார் கேட்கிறாங்க, ட்ரிகர் ரிலீஸ்னா என்ன, ட்ரிகர் பாயிண்ட்னா என்னன்னு சொல்றாங்க. நம்ம அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ நான் ஏன் கையில பால் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த பால் வச்சு ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் சரி பண்றது, செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போறோம், வீட்லயே நீங்க வந்து பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிசியோதெரபிஸ்ட ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்றது, பால்ல எப்படி பண்றது, சரியா பண்றீங்களான்னு அவங்களோட கிளினிக்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க வீட்டில் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் ஓரியன்டா நான் சொல்லிடுறேன், கண் வலிக்கும் ஒரு சிலவங்களுக்கு, புருவத்துக்கு மேல பின்பக்கம் தலை அல்லது காது பக்கத்துல வலிக்கும். அவங்க என்ன நினைக்கிறதுன்னா, தலை வலிக்குது, காது வலிக்குது, பின்மண்டை வலிக்குது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது கிடையாது. இது வந்து பிசியோதெரபிஸ் அசஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு ட்ரபீசியஸ் ஒரு மசில் இருக்கு. ஸோ நம்ம அவங்க லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, பிசியோ அசஸ் பண்றப்ப தம்ப வச்சு அழுத்துவாங்க. அழுத்துனா என்ன ஆகும் அப்படின்னா, பெயின் வந்து ரெஃபர்ட் பெயினா இருக்கும், ரேடியேட்டிங் ஆகும். லைக் தட் அழுத்துறப்ப ப்ராப்பரா உங்களுக்கு எங்கெங்க பெயின் இருந்ததோ அங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரண்ட் ஐப்ரோ மேல இருக்கும், பின்பக்கம் இருக்கும், காது பக்கத்துல இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த பகுதியில வந்து நாட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த பகுதி வந்து டைட்டா இருக்கும். என்ன ஆகும்னா, வந்து மசில்ஸ் ரிலாக்சேஷன் ஆகும், கொஞ்சம் மசில்ஸ், பாதி மசில்ஸ் ரிலாக்சேஷன் ஆகாம டைட்டனிங்கா இருக்கிறது. ஸோ அதுக்குதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரிகர் ரிலீஸ் பண்ண போறோம். ட்ரிகர் ரிலீஸ் பண்றப்ப பெயின் நல்லாவே குறைஞ்சிடும், சரிங்களா? இப்ப வீட்டுல எப்படி பண்றதுன்றதுதான் நம்ம பண்ண போறோம். நம்ம டைரக்டா வீட்டுல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லிவர்டர் ஸ்கேப்லேன்னு ஒரு மசில்ஸ் இருக்கு. அந்த மசில்ஸ்ல நம்ம வந்து இந்த பால வச்சு பண்ண போறோம். நீங்க பண்றப்ப சர்ஃபேஸ் வந்து நல்லா ஈவனா இருக்கணும், மூவ் ஆகக்கூடாது. இது வந்து பால் பிரஷர் பால் அல்லது கால்ஃப் பால் அல்லது டென்னிஸ் பால், அது நீங்க உங்களுக்கு எந்த பால் வேணுமோ அதுல நீங்க பண்ணலாம். பிரஷர் கொடுக்கறது வந்து மினிமம் 3 to 5 minutes வந்து நீங்க பிரஷர் கொடுங்க. நல்லா பிரஷர் மைல்ட் டு மாடரேட் கொடுக்கறப்ப நார்மலா நீங்க இன்ஹேல் எக்ஸ்ஹேல் வந்து நல்லா முடிச்சு எடுத்து விடலாம். இப்ப பாருங்க, நான் பண்ண போறேன், இங்க இருக்கிற மசில்ஸ் பேரு லிவர்டர் ஸ்கேப்லைன். அதுக்கு நான் வந்து பிரஷர் கொடுத்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். நல்லா அழுத்தணும், ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால்லே மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். இனிஷியலா வந்து பால் வச்சு அந்த டெண்டர் பாயிண்ட் கிட்ட பிரஷர் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின்னாடி முதுகு எலும்புக்கும் ஸ்கேப்புலான்னு சொல்லி சொல்லுவோம், அந்த இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க நிறைய வந்து டெண்டர் பாயிண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? அப்ளை பண்றேன், நல்லா மூச்சு எடுத்து விடணும். அதுக்கடுத்து சாக்ரோ இலியக் ஜாயின்ட், அது எங்க இருக்குன்னா நம்ம முதுகு கிட்ட வந்து ரெண்டு சின்ன குழி மாதிரி இருக்கும், டிம்பிள் பாயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நான் வந்து வச்சுட்டு அழுத்த போறேன். பாருங்க, நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம், அழுத்துனா போதும். அதுக்கடுத்து வந்து இப்ப நான் அப்ளை பண்ண போற பாயிண்ட் வந்து க்ளூட்டஸ் மேக்ஸிமஸ் அல்லது பைரிஃபார்மின்ற மசில்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறேன். இங்க பட் மசில்ஸ் தான் அது, ஜஸ்ட் லைக் தட். இங்க வச்சுட்டு ஜென்ரலா வந்து நீங்க பிரஷர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரஷர் கொடுக்குறப்ப நல்லா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க.
நீங்க படுத்துட்டும் பண்ணலாம் உட்கார்ந்துட்டும் பண்ணலாம் ஒவ்வொரு பிரஷரும் வந்து நீங்க 3 to 5 மினிட்ஸ் கொடுக்கணும் இது பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க தேங்க்யூ